சென்னை எழும்பூரில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் ருக்மணி லட்சுமிபதி சாலையில் ஆறு போல மழைநீர் பாய்ந்து ஓடுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் சுபா. தொடர்ந்து புயலானது கரையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களிலும் நேற்று இரவு முதலே அதி கனமழை வரை பெய்து வருகிறது. குறிப்பாக எழும்பூரில் இருக்கக்கூடிய நாம் தற்பொழுது நிற்கக்கூடிய இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் லட்சுமி ருக்மணி வந்த சாலையில் பார்த்தோம் என்றால் மழைநீரானது குளம் போல் தேங்கி நிற்கிறது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அந்த ராஜரத்னம் மைதானம் வரை இந்த மழைநீரானது வந்து தேங்கி நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல எழும்பூரில் பல்வேறு இடங்களிலும் பாண்டியன் சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மழைநீரானது தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையில் இதனை வெளியேற்றக்கூடிய அந்த பணிகளும் வந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மழையானது தீவிரமடையும் என்ற ஒரு நிலையில் மழைநீர் தேங்குவது மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் அதை கையாள்வதற்கு மாநகராட்சி தயார் நிலையில் வந்து இருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு முதல் பெய்த மழையில் சென்னையில் அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து பலத்த காற்றோடு மழையானது பெய்து வரக்கூடிய ஒரு நிலையில் மேலும் அந்த அது வந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாகவே வங்கக்கடலில் இந்த புயல் சின்ன புயலானது உருவாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து அது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. குறிப்பாக தற்பொழுது சென்னையிலிருந்து சரியாக 130 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது அது வந்து மையம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த தரைக்காற்றினுடைய வேகமானது பலமாகவே இருக்கிறது. அந்த வகையில் இன்று அதிகாலை முதல் சென்னையில் பல்வேறு இடங்களிலும் பலத்த காற்றோடு மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 35 கிலோமீட்டர் மற்றும் அதிகபட்சமாக 80 கிலோமீட்டர் வரை இந்த காற்றினுடைய வேகமானது இருந்து வருகிறது. குறிப்பாக எண்ணூரில் பார்த்தோம் என்றால் அதிகபட்சமாக 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசுவதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த ஒரு நிலையில் தொடர்ந்து பலத்த காற்றோடு கனமழையானது வந்து பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களிலும் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனாலும் ஒருபுறம் இந்த மாநகராட்சி தரப்பில் இதற்கான நடவடிக்கைகளும் வந்து முடுக்கிவிடப்பட்டு இருக்கிறது. தகவலை நேரலையில் இருந்து வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.